சட்டத்திற்கு விரோதமான முறையில் இடித்தவருக்கே நிலம் சொந்தம் என்கின்ற அடிப்படையில் இடித்தவருக்கே பாபரி பள்ளிவாசலை வழங்கியிருக்கிறது. அநீதியான இந்த தீர்ப்பை கண்டித்து நாடு முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து 31 வருடங்களுக்கு முன்பாக உலகமே பார்த்து கொண்டிருக்க அயோத்தியில பாபரி பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்பட்டு 31 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். அன்றைய தினம் அன்றைய இந்தியாவினுடைய பிரதமர் இடிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் பாபரி பள்ளிவாசல் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் இப்பொழுதைய பாபரி பள்ளியினுடைய நிலை, வரவிருக்கிற ஜனவரி மாதம் அங்கே கட்டப்படவிருக்கிற அந்த சட்டவிரோதமான கட்டிடம் திறக்கப்படவிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எஸ்டிபி கட்சி 31 ஆண்டுகளுக்கு 31 ஆண்டு சதிக்கு நீதி வேண்டி, அதே போல அந்த பாபரி பள்ளிவாசலை இடித்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டி நாங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிபதி லிபர்ஹான் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் 65 குற்றவாளிகள் பாபரி பள்ளிவாசலை இடித்ததாக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரை அவர்களில் ஒருவரும் தண்டிக்கப்படவில்லை. நீதிமன்றம் சட்டத்திற்கு விரோதமான முறையில் இடித்தவருக்கே நிலம் சொந்தம் என்கின்ற அடிப்படையில் இடித்தவருக்கே பாபரி பள்ளிவாசலை வழங்கியிருக்கிறது. அநீதியான இந்த தீர்ப்பை கண்டித்து நாடு முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பாசிஸ்டுகள் இந்த தீர்ப்பினால் கிடைத்த உற்சாகத்தின் காரணமாக இப்பொழுது காசி மதுரா பள்ளிவாசல்களையும் அவர்கள் அபகரிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த பாபரி பள்ளி நில வழக்கில் பாபரி பள்ளியை இடித்தவர்களுக்கு தாரை வார்த்ததோ, அதுபோல நீதிமன்றத்தின் மூலமாக புறவாசல் வழியாக எப்படியாவது ஈத்கா ஷாஹி மஸ்ஜிதை, காசி மதுரா பள்ளிவாசல்களை அவர்கள் பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, மதச்சார்பின்மை மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை ஜனநாயக சக்திகளும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். நாடு முழுவதும் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆலயங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை வலிமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். பாபரி பள்ளிவாசல் மீண்டும் அரசாங்கத்தால் முஸ்லிம்களுக்கு கட்டித்தரப்பட வேண்டும். அதனை இடித்த குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் அரசுக்கு முன்வைக்கிறோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் இந்த கோரிக்கைக்கு வலு சேர்த்திட வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறது.